بسم الله الرحمن الرحيم. இதற்கு முந்திய வீடியோவில் ஹர்ஃபை கொண்டு இஆராப் செய்ததில் ரெண்டாவாக படித்தோம். அதாவது இஸ்முடைய இஆராபின் மொத்த வகையில் ஐந்தாவது வகை. ஹர்ஃபை கொண்டு இஆராப் செய்கிறதுல ரெண்டாவாக படித்தோம். இப்போ நாம் படிக்க போகிறது இஸ்முடைய இஆராபின் மொத்த வகையில் ஆறாவது, ஹர்ஃபை கொண்டு இஆராப் செய்கிறதுல மூணாவது வகை. இந்த இதோட இப்போ நாம் படிக்க போகிற இந்த ஆறாவது வகையோட, அதாவது ஹர்ஃபை கொண்டு இஆராப் செய்கிறதுல மூணாவது வகையோட முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? ஹர்ஃபை கொண்டு இஆராப் செய்கிறது முடிஞ்சு போச்சு. ஹர்ஃபை கொண்டு இஆராப் செய்கிறது மொத்தம் மூணு வகை தான், நாலாவது அஞ்சாவது ஆறாவது. இந்த மூணு வகையோட ஹர்ஃபை கொண்டு இஆராப் செய்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆறாவது வகை என்ன அப்படின்னா, வாவை கொண்டு ரஃபா இருக்கும். வாவு தான் ரஃபாவுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் நிபந்தனை, எந்த வாவை வந்து ரஃபாவுடைய அடையாளமாக ஆக்குறோமோ அந்த வாவுக்கு முந்தைய எழுத்து வந்து லம்பு பெற்றிருக்கும். அதே போல் ஏயை கொண்டு நெசபு ஜர், ஏ அப்படிங்கிறது நெசபுடைய அடையாளமாகவும் ஜருடைய அடையாளமாகவும் இருக்கும். நான் ஏக்கு முந்தி ஒரு நிபந்தனை, ஏக்கு முந்தைய எழுத்து வந்து கசரு பெற்றிருக்கும். இதுதான் இந்த ஆறாவது வகை. உதாரணமாக ஜா அனி முஸ்லிமூன, இப்போ ஜா அப்படிங்கிறது ஃபேலு, முஸ்லிமூன ஃபாயில், ஃபாயிலுக்கு வந்து ரஃபா, அந்த ரஃபாவுக்கு என்ன அடையாளம், அந்த வாவு தான். இப்போ வாவுக்கு முந்தி எழுத்துனது மீம் இருக்குது. இந்த மீமில் வந்து என்ன இருக்குது, லம்பு இருக்குது. முஸ்லீமூ அப்படின்னு சொல்லும்போது வாவுக்கு முந்தி எழுத்து மீமும் அந்த மீமும் லம்பு பெற்றிருக்கு. அதான் வாவையை கொண்டு ரஃபா, வாவுக்கு முந்தி எழுத்து லம்பு பெற்றிருக்கும். இந்த மீம் இப்போ உங்கள் லம்பப்பட்டிருக்கு. ரைத்து முஸ்லிமீன அப்படின்னு சொன்னோம், ரைத்து ஃபேல் மீர் ஃபாயில் முஸ்லிமீன வந்து அதுக்கு மஃபூல், மஃபூலுங்கிற நெசபு செய்யப்படும். இப்போ நெசபுடைய அடையாளமாக இருக்கிறது ஏ, முஸ்லிமீன. இந்த ஏக்கு முந்தி எழுத்து கசரு பெற்றிருக்கும், முந்தி எழுத்து மீமும், மீமும் கசரு பெற்றிருக்கு. அதே மாதிரி மரத்து முஸ்லிமீன, ஏ கொண்டு ஜர் பே ஜாரு, முஸ்லிமீன மஜ்ரூர். இந்த ஏ தான் இந்த ஜருடைய அடையாளம். இப்படி கசரத்து வந்து ஜருடைய அடையாளமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஏ தான் வந்து ஜருடைய அடையாளம். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த ஏக்கு முந்தைய எழுத்து கசரு பெற்றிருக்கணும், முஸ்லிமீ கசரு பெற்றிருக்கு. இதுதான் அங்கே சொல்ல போகிறாங்க. அஸ்ஸாதிசு ஆறாவது வகை, ஐயக்கூன ரஃபா பில் வாவி, வாவை கொண்டு ரஃபா இருக்கும். அல் மலுமூமி மாகபலஹா, வாவுக்கு முந்தி உள்ள ஒன்று, வாவுக்கு முந்தி எழுத்து லம்பு பெற்றிருக்குமே, அப்படிப்பட்ட வாவை கொண்டு ரஃபா இருக்கும். ஐயக்கூன ரஃபா பில் வாவி மலுமூமி, பில் வாவில் மதுலூமி, பில்வாவில் மதுலூமி மாகபலஹா, வாவை கொண்டு ரஃபா இருக்கும். அல் மதுமூமி மாகபலஹா, வாவுக்கு முந்தி எழுத்து லம்பு பெற்றிருக்குமே, அப்படிப்பட்ட வாவை கொண்டு ரஃபா இருக்கும். ஒன் நசபு வல் ஜர்ரு, நசமும் ஜர்ரும் பில் யாய், ஏயை கொண்டா இருக்கும். அல் மக்சூரி எப்படிப்பட்ட ஏ, அல் மக்சூரி மாகபலஹா, அதற்கு முந்தி எழுத்து ஏக்கு முந்தி எழுத்து கசரு பெற்றிருக்குமே, அப்படிப்பட்ட ஏயை கொண்டு நசப் ஜர்ரா இருக்கும். யுஹ்தஸு ஹாதஸ் ஸின்ஃபு, இந்த வகை சொந்தமாக்கப்படும். இந்த ஆறாவது வகை பிஜமில் முதக்கரி சாலிமி, சாலிம் ஆண்பால் பன்மை கொண்டு சொந்தமாக்கப்படும். சாலிம் ஆண்பால் பன்மைனா
வாவும் நூனை கொண்டு பன்மையாக்கப்பட்டிருந்துச்சுன்னா அது சாலிம் ஆண்பால் பன்மை. அலிஃபு தேயை கொண்டு உசிலி மாத்தின் இருக்கு, அலிஃபு தேயை கொண்டு பன்மையாக்கப்பட்டிருந்தா அது சாலிம் பெண்பால் பன்மை. வாவையும் நூனை கொண்டு வாவு முஸ்லிமூன வாவு நூனு வாவு நூனை கொண்டு பன்மையாக்கப்பட்டிருந்தா அது சாலிம் ஆண்பால் பன்மை. இந்த சாலிம் ஆண்பால் பன்மைக்கு இந்த ஆறாவது ஏறாவு சொந்தமாக்கப்படும். ஓ உலி ஓ உலு உலு என்பதற்கும் ஓ இஷ்ரூன் என்பதற்கும் சொந்தமாக்கப்படும். அகவாத்தியா அதனுடைய சகோதரியுடன் உலு அப்படின்னா ஜூ அப்படின்னா ஜூ மாலின் பொருள் உடையவன். ஜூ அப்படிங்கிறது ஒருமைக்கு வரும். எப்படி பொருள் உடையவன் சொல்லி ஒருமைக்கு வருதோ உலு மாலின பொருள் உடையவர்கள் உடையவர்கள் அப்படிங்கிறதுக்காண்டி வரும், பன்மைக்காண்டி இந்த உலு வரும். இதுவும் இந்த சாலிம் ஆண்பால் பன்மையோடு சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு இஷ்ரூன 20 அதனுடைய சகோதரிகளுடன் இஷ்ரூனுடைய சகோதரி சொல்லியாச்சுன்னா 30 சலாசூன 30 அர்பாவுன 40 ஹம்சூன 50 சித்தூன 60 சபூன 70 சமானூன 80 திசுவன 90 இப்போ 20-90 வரைக்கும் 20 தவிர்த்து அப்போ 30, 40, 50, 60, 70, 80, 90 வரைக்கும் என்னுடைய சகோதரிகள் தான். அதனுடைய சகோதரியுடன் இஷ்ரூன என்பதற்கும் இது சொந்தமாக்கப்படும். இஷ்ரூனவும் இந்த சாலிம் ஆண்பால் பன்மையோடு சேர்க்கப்படும். இப்போ சாலிம் ஆண்பால் பன்மைக்கு என்ன ஏறாபோ அதே ஏறாபு தான் உழுவுக்கும், அதே ஏறாபு தான் இஷ்ரூனவுக்கும் சலாசூனவுக்கும் அர்பாவுன ஹம்சூன சித்தூன அப்படி 90 வரைக்கும் வாவையை கொண்டு ஏ கொண்டு நசப்பிச்சர் அப்படிங்கிறது வந்துடும். தக்குல் நீ சொல்லுவாய் ஜானி முஸ்லிமோன ஜானி என்னை தந்தார்கள் முஸ்லிமோன பல முஸ்லீமும் வந்தார்கள். ஓம் உலு மாலின் பொருள் உடையவர்கள் வந்தார்கள். வைஷரூன 20 வந்தது. நமக்கு என்ன தமீஸ் வைக்கணும் வச்சுக்கிடணும். இஷ்ரூன ரஜுலன் 20 ஆண்கள் வந்தார்கள் வச்சுக்கிடணும். ஒரு ஆயத்து இப்போ வந்து ஏறாப்பை மட்டும்தான் நம்ம காணிக்கணும். இஷ்ரூன வாவனை கொண்டு ரஃபா ஒரு ஆயத்து முஸ்லீமின பல முஸ்லீமான ஆண்களை நான் பார்த்தேன். ஓ உலி மாலின் பொருள் உடையவர்களை பார்த்தேன். ஓ இஷரீன 20 நான் பார்த்தேன். ஓ மரத்து முஸ்லீமின பல முஸ்லீமான ஆண்களுக்கு அருகாமல் கடந்து சென்றேன். ஓ உலி மாலின் பொருள் உடையர்கள் அருகாமல் கடந்து சென்றேன், பணக்காரர்களுக்கு அருகாமல் கடந்து சென்றேன். ஓ இஷரீன 20 அருகாமல் கடந்து சென்றேன். சும்மா உதாரணத்துக்காண்டி சொல்லியிருக்காங்க 20 என்ன 20 யோசிக்கக்கூடாது, நம்ம எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். இஷ்ரூன ரஜலன் 20 ஆண்களுக்கு, இஷ்ரூன இம்ராத்தன் 20 பெண்களுக்கு அருகாமல் கடந்து சென்றேன் பார்த்தேன் வந்தார்கள். இப்படி என்ன பொருள் வேணும்னு வச்சுக்கலாம். இந்த இஷ்ரூனுக்கு பின்னாடி இஷ்ரூனுக்கு பின்னாடி நம்ம பொதுவான நம்ம விரும்பின அந்த இதை வச்சுக்கிடணும். உதாரணத்துக்காண்டி மட்டும் ஐஸ்வர்வனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன குறிப்பு, இப்போ இருமையுடைய நூன் வந்து எப்பொழுதுமே கசர் செய்யப்பட்டிருக்கும். எப்போதுமே அப்படின்னா என்ன அர்த்தம், அது ரஃபோ செய்யப்பட்டு வந்தாலும் சரி அல்ல நெசபு செய்யப்பட்டு ஜரு செய்யப்பட்டு வந்தாலும் சரி இருமையுடைய நூன் வந்து கசர் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஜா ரஜுலானி ராயத்து ரஜுலைனி மரத்து பி ரஜுலைனி அப்படிங்கிறது மாதிரி. அதே போல் சாலிம் ஆண்பால் பன்மை அதனுடைய நூனு எப்பொழுதுமே ஃபதகப்பட்டிருக்கும். எப்பொழுதுமே சொல்லிச்சுன்னு ரஃபோடைய நிலையாக இருந்தாலும் சரி நசபுஜருடைய நிலையாக இருந்தாலும் சரி இப்போ பன்மையுடைய நூன் வந்து ஃபதக செய்யப்பட்டு தான் இருக்கும். ஜானி முஸ்லீமோ ந பதச்சப்பட்டிருக்கு. இது ரஃபாவுடைய நிலை. ராயத்து முஸ்லீமீ நசபுடைய நிலை. இங்கேயும் அந்த நூனுக்கு பத்தக தான் இருக்கு. இப்போ மரத்து முஸ்லீமீன உங்கள் ஜருடைய நிலை. பே ஜாரு முஸ்லீமீன மஜ்ரூர் ஜருடைய நிலை. இப்பவும் அந்த நூனுக்கு வந்து பன்மையுடைய நூனுக்கு பத்தக தான் இருக்கு. ஆக இருமையுடைய நூனு பன்மையுடைய நூனு எப்பொழுதும் எப்பொழுதுனா ரஃபோடைய நிலையில்
நசபுடி நிலையில் ஜருடி நிலையில் எல்லா நிலையிலையும் இருமையுடைய நூனு கசரிச்சப்பட்டிருக்கும், பன்மையுடைய நூனு ஃபதகச்சப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு நூனுமே இலாபத் செய்யும்போது விழுந்துடும். இலாபத் செய்யும்போதுனா இந்த இருமையோ பன்மையோ முலாஃபா வந்தால், முலாஃபா வரும்போது நூனு விழுந்துடும். குலாமா முலாஃபு ஜெயித் முலாஃபிலகி குலாமானின் இருக்கும். இலாபத்துடைய நேரத்தில் முலாஃபா வரும்பொழுது இந்த நூனு போயிட்டு முஸ்லீமோ மிஸ்ரின் முலாஃப் முலாஃபிலகி மிஸ்ரின் பட்டணத்துடைய முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இது முலாஃபா இருக்குது. முலாஃபிலகி முலாஃபா வரும்பொழுது நூனு போயிடும். இப்போ முஸ்லீமோனான் இருந்துச்சு அந்த நூனு இங்கே போயிட்டு, இது கண்டிப்பாக போயே தெரியும். வாஜிபு அது அதுதான் அங்கே சொல்கிறாங்க. முலாஹலத்தின் குறிப்பு நூனு தசனியை தீர்மையுடைய நூனு மக்சூரத்தின் அபதன் எப்பொழுதும் கசரிச்சப்பட்டிருக்கும். வனூனு ஜமயில் முதக்கரி சாலிமி சாலிம் ஆன்பால் பன்மையுடைய நூனு மஃப்தூஹத்தின் அபதன் எப்பொழுதும் ஃபதஹ் செய்யப்பட்டிருக்கும். இப்போ கிலாகுமா இந்த ரெண்டு நூன்களுமே தஸ்குதானி இந்த இலாஃபத்தி இலாஃபத்துடைய நேரத்தில் விழுந்துவிடும். அப்படின்னா இருமையும் பன்மையும் முலாஃபாக வரும்போது அந்த நூன் விழுந்துவிடும். தப்புன்னு சொல்வாய் ஜானி ஹுலாமா ஜெய்தின் ஜெய்துடைய இரண்டு அடிமைகள் இடத்தில் வந்தார்கள். ஓ முஸ்லீமும் மிஸ்ரீன் பட்டணத்துடைய பல முஸ்லீமான ஆண்கள் இனத்தில் வந்தார்கள் என்று சொல்வதே போல. அல்லாஹ் ஜல்லஷான ஹோத்தாலா அவங்களுடைய இல்மில் நினைவாற்றல அறிவாற்றல நீண்ட ஆயில்ல உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் மன மகிழ்ச்சியில் எல்லா விதமான நன்மையில் அல்லாஹ் அவங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக. இந்த கல்வி மூலம் மார்க்கத்தை உரிய முறையில் விளங்கி இருலக வாழ்க்கையும் அல்லாஹ் வெற்றி உள்ளதாக ஆக்கியார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா 8220 999 30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து எழுத்து வடிவத்திலையோ அல்லது வாய்ஸாகவோ உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு அனுப்புங்க. கால் பண்ணிடுறாங்க, கேட்டு அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.